வணக்கம் நேயர்களே, நாம் இன்னும் ஈவினிங் டிஃபனுக்கு அடை செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி. ஒரு கப்புன்றது நான் வச்சுருக்கேன் இந்த கப்பு, அது வந்து ஒரு அரை அழகாக இருக்கும். ஒரு கப்பு அரை அழகாக அது, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி, அதே மாதிரி 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், பச்சை பருப்பு 2 டீஸ்பூன், அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் ரெடி பண்ணிக்கோங்க, 2 வெங்காயம், கொத்தமல்லி கறிவேப்பிலை இதை ரெடி வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் அடமாவு ஊறின பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறத வந்து நீங்கள் போட்டு அரைச்சா தான் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து கிரைண்டரில் போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், ஏன்னா நல்லா நிறைய பருப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு, அதனால் அதில் தேவையான அளவு உப்பு. போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நம்ம காஞ்ச மிளகாய் முதலே அந்த பருப்பு எல்லாம் அரைக்கும் போதே நம்ம அதையும் அரைச்சாச்சு, அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அடை மாவுன்றதுனால திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக வரும். அதோடு எல்லாமே நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் தான் அரைக்கணும், கிரைண்டரில் போடக்கூடாது. கிரைண்டரில் போட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், நம்ம தோசை மாதிரி வந்துடும். நமக்கு அடை மாவுன்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்துருக்கு. ஓகேவா?